I didn't do it. பார்க்கும் மருமம் என்ன இந்த படத்தோட டைட்டில் தான் ரொம்ப நீளமா இருந்தாலும் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஜானர் எடுத்திருக்காங்க என்ன விஷயம்னா இப்ப வந்து கரண்ட் சுச்சுவேஷன்ல எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் கூட வந்து நார்மலாக போட்டு போக முடியல எங்க போனாலும் வந்து இந்த செயின் பறிப்பு கொள்ளக்காரர்கள் தான் வந்து நிறையா இருக்காங்க பட் அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா செயின் பறிப்பு அப்படின்னு மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்றாங்க பட் இதை வந்து ஒரு கொலை முயற்சி இதுக்கு வந்து ரொம்ப ரூடான ஒரு சட்டம் வந்து எடுத்துட்டு வந்தா இன்னும் வந்து நிறைய பேர் தண்டிக்கப்படலாம் அதாவது இப்படி பண்ணக்கூடியவங்கள தண்டிக்கப்படலாம் ஸோ ஆனால் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க பைக்கில் போயிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க செயின் மட்டுமா இழுக்கிறாங்க மொத்தமாக சேர்த்து அந்த பொண்ணும் தான் கீழே விழுந்து அவங்களுக்கு சேதாரம் ஏற்படுது இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுன்னு எடுத்தீங்கன்னா நாடு முழுவதும் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் வகையில் தான் இந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன படத்தை வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கதை வந்து கொடுத்துருக்காரு டேரக்டர் ராகேஷ் அவர்கள் அவருக்கு முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் ரோட்ல தனியாக நடந்து போற பெண்ணு கிட்ட கூட அந்த சங்கிலி பருப்பு வந்து செயல ஈடுபடுறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சங்கிலி பறிப்புல இருந்தாலும் இதுல வந்து ஒரு நெட்வொர்க் எப்படி வந்து சங்கிலி பறிக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் ஆகுது என்னென்ன ஸ்கெச்சஸ் இவங்க போடுறாங்க அப்படின்றத டேரக்டர் ரொம்பவே வெளிப்படையா வந்து இந்த படத்துல காட்டியிருக்காரு ஸோ இந்த வெளிப்படையா காட்டின இந்த விஷயம் தான் தணிக்கை குழுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க என்னங்க இந்த படத்தை இப்படி வந்து நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எடுத்து வச்சிருக்கீங்க தெரியாத விஷயத்தை கூட நிறைய பேர் கத்துப்பாங்க போல அப்படின்னு வந்து பிரச்சனை கூட பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி பிரச்சனை வேணுமா இல்ல வேணான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆபாசமா ரொம்ப கிளாமரான படங்களே பாத்தீங்கன்னா ஈஸியா தணிக்கை குழுல இருந்து அவங்க லைசன்ஸ் கொடுத்து வெளியே போட்டுடுறாங்க ஆனா ஒரு அவேர்னஸா ஒரு கருத்துள்ள படமா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் இவங்க ஸ்கெட்சு போட்டு இப்படி வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றது தான் டேரக்டர் அழகாவே சொல்லியிருக்காரு பட் இப்படி இருக்கிற படத்துக்கு ஏன் பிரச்சனை பண்றாங்கட்டு சுத்தமாக புரிய மாட்டேங்குது பட் எனிவேஸ் இந்த படம் நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு கொடுத்திருக்காரு பிஜி முத்தையா அவர்கள் ரொம்ப அழகாவே காட்சிகள் எல்லாமே பதிவாயிருக்கு அதாவது இந்த பைக்ல வந்து இந்த பறி

கதாபாத்திரத்தை நல்லாவே நடிச்சிருக்காரு பட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா போலீஸ் அப்படின்றவர் என்ன மாதிரியான ஸ்டிஃப்னஸ் கட்டிங்ல இருப்பாங்கல்ல ஆனால் இவர் வந்து ஸ்டெப் கட் விட்டுட்டு இருக்கதான் மனசுக்கு கொஞ்சம் இருடலா இருக்கு அப்படி இருந்தாலும் ஓகே அவரோட கதாபாத்திரம் நல்லா நடிச்சிருக்காரு மைன் கோபி அவர்கள் வந்து ட்ரெயினரா வர்றாங்க இந்த சங்கிலி பறிப்பு கும்பலுக்கே வந்து அவர் தான் ட்ரெயின் பண்றாரு சில ரூல்ஸ் இருக்கு இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தர விஷயங்களை மைன் கோபி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு அதாவது அந்த கதாபாத்திரத்துக்கு அண்ட் இந்த கும்மலுக்கே வந்து ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல அவர் தான் வந்து ராதா ரவி சார் அண்ட் ராதா ரவி சாரும் பாத்தீங்கன்னா அந்த வில்லத்தனத்தை ரொம்ப அழகாவே கட்டி அண்ட் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னா அஞ்சனா பிரேம் சரண்யா ஐஸ்வர்யா தத்தா இவங்க நடிச்சிருக்காங்க ஆனா வந்து சரண்யா அண்ட் அஞ்சனா பிரேம் இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரம் நின்னு பேசி இருக்கு வந்து சொல்லலாம் ஐஸ்வர்யா தத்தாக்கு அதிக வேலை இல்லை அப்படின்னாலும் நிறைய கதாபாத்திரங்கள் இதுல வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குப்பையின் கதை அப்புறம் வந்து கடைக்குட்டி சிங்கம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஒரு படங்கள் லிஸ்ட்ல வந்து இந்த படத்தையும் நம்ம சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ராகேஷ் அவர்கள் அவரோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல மேடையில் வந்து இவர் பேசுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருக்காரு நிறைய சமயம் அண்ட் அந்த அழுகைக்கும் வந்து ஒரு அழகான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த படம் தான் நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்க மட்டும் போனால் நல்லா இருக்காது உங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் வந்து கூட்டிட்டு போய் இந்த படத்தில் பாருங்க ஏன்னா வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் சொல்றப்ப வந்து பெண்களும் கத்துக்கணும் நாலு விஷயம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு கதைக்களம் இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜயகோபாலன் அவர்களுடன் சரத் மற்றும் சுமயா